Hi viewers, இது அக்ஷயா பப்ளிகேஷன் MBA கிளாஸ். சப்ஜெக்ட் பிசினஸ்ல டாபிக் கான்ட்ராக்ட்ல லாஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போறோம். டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அதான் டாபிக். இல்ல வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி எல்லா கான்ட்ராக்டும் எப்படி ஒரு அக்ரிமெண்டோட ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி எல்லா கான்ட்ராக்டும் எண்ட் ஆகும், ஃபினிஷ் ஆகும். அப்ப அந்த ஃபினிஷிங் ஸ்டேஜ் தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி முடிவடையுது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த டிஸ்சார்ஜ் ஆகுறது, இந்த கான்ட்ராக்ட் முடியறது பல ஆங்கிள் முடியும், இல்ல பல விதமா முடியும். அந்த டைப்ஸ் தான் எடுத்து நாம பார்க்க போறோம். அதான் வேரியஸ் மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், மொத்தம் நம்ம ஒரு ஆறு டைப் பார்க்க போறோம். ஆறு விதமா ஒரு கான்ட்ராக்ட் முடியலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பை பர்ஃபார்மன்ஸ். இது டைரக்ட் மீனிங். பை பர்ஃபார்மன்ஸ்ல மீனிங் என்னன்னா, ஒரு கான்ட்ராக்ட்ல இன்வால்வ் ஆகிற போத பார்ட்டி, அவங்க என்ன அக்ரி பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்களோ, அதை ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த இடத்துல அந்த ரெண்டு பேருன்றது யாருன்னு உங்களுக்கு புரியும். ஆஃபரர், அக்செப்டர், ரெண்டு பேரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா பண்ணி முடிச்சாங்கன்னா ஆஸ் பர் லா, அப்ப அந்த கான்ட்ராக்ட் முடிவடையுது. எதன்படி முடியுது? டிஸ்சார்ஜ் பை பர்ஃபார்மன்ஸ். அப்ப அவங்களுடைய வேலையை செய்து முடிச்சிடறாங்க, அப்ப கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். இப்படின்னா என்ன சார்னா, ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்டோட தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு கான்ட்ராக்ட் நடத்துறதுக்காக, இல்ல ஒரு கான்ட்ராக்ட் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. ஆனா அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியாம மற்றொரு அக்ரிமெண்ட், இன்னொரு அக்ரிமெண்ட் ஒண்ணு போடுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம இந்த கான்ட்ராக்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய அக்ரிமெண்ட் டிசால்வ் ஆயிடும், அந்த பழைய கான்ட்ராக்ட் டிசால்வ் ஆயிடும். அது பேர் தான் டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். இது சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு கான்ட்ராக்டுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ஆனா அந்த கான்ட்ராக்டை யாராவது ஒருத்தவரால செய்ய முடியல, அப்ப அவர் வித்ட்ரா பண்றாரு. அப்ப அத அந்த ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் டிசால்வ் பண்றதுக்கு இன்னொரு அக்ரிமெண்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட், டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இது என்னன்னா, கான்ட்ராக்ட்ல இன்வால்வ் ஆகிற யாராவது ஒருத்தவங்களால அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாம போகும். ஏன் பண்ண முடியாமனா, இம்பாசிபிள். அந்த இம்பாசிபிலிட்டது பல விதமா வரலாம். எப்படின்னா, ஈவன் அந்த கான்ட்ராக்ட்ல இன்வால்வ் ஆகிற அந்த ஒரு நபர், அது ஆஃபரோ அக்செப்டரோ யாரோ, அவங்க இப்ப இல்லை இல்லைன்ற மீனிங் என்னன்னா, எஸ் டைட், அப்ப நோ மோர் போது அவங்க எப்படி கான்ட்ராக்ட்ல வர முடியும்? அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நான் யாரு கூட அந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஆப்போனன்ட் இல்ல, அந்த அக்செப்டர் இல்ல, இல்ல ஆஃபரர் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காவே கான்ட்ராக்ட் க்ளோஸ் தான் ஆகும், வேற வழி இல்ல. அகெய்ன் ஐ ஹவ் டு ஸ்டார்ட் வித் நியூ ஒன். அது அவங்களுடைய சன்னுகிட்டயோ, இல்ல மத்தவங்க கிட்டயோ, இல்ல பிசினஸ் பார்ட்னர் கிட்டயோ ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப ஏற்கனவே பண்ணியிருந்தாலே அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அதான் டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். இம்பாசிபிலிட்டி, அவரெல்லாம் மறுபடியும் வந்துலாம் அதை பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அதுக்கு. நெக்ஸ்ட், டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். அப்போ எல்லா அக்ரிமெண்ட்டுமே, ஒரு கான்ட்ராக்டுக்கு போடுற அக்ரிமெண்ட் எழுதும் போது டைம் டியூரேஷன் வச்சு எழுதுவாங்க. இந்த காலகட்டத்துக்குள்ள நான் உங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துட்றேன், இல்லை இதுக்குள்ள நான் இந்த பீரியடுக்குள்ள உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன், இது மாதிரி ஏதோ வச்சு எழுதுறாங்கன்னா, அக்ரி பண்றாங்கன்னா, அந்த டைம் லேப்ஸ் ஆயிடுச்சுன்னா, அப்ப அந்த டைம்குள்ள அவர் கொண்டு வந்து எனக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த கான்ட்ராக்டை முடிஞ்சிடும். அப்ப அந்த டைம் முடிஞ்சிச்சு, கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணணும் அவசியம் இல்லை. அதான் டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். ஓகேங்களா? இப்ப இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஒன், டிஸ்சார்ஜ் பை பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டு பேரும் அவங்களோட வேலையை செய்து கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம். ரெண்டாவது, டிஸ்சார்ஜ் பை அக்ரிமெண்ட். ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு மற்றொரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த பழைய கான்ட்ராக்டை டிசால்வ் பண்றது. நெக்ஸ்ட், டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். கான்ட்ராக்டர் இன்வால்வ் ஆகிற யாரோ ஒருத்தவரால பண்ண முடியாத சிச்சுவேஷன், சூழ்நிலை, அப்ப இம்பாசிபிள், இதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண முடியாது, அப்ப கான்ட்ராக்டர் க்ளோஸ் பண்ணா அது பேரு டிஸ்சார்ஜ் பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைம். கான்ட்ராக்ட்ல நம்ம அக்ரிமெண்ட் போடும்போது ஒரு டைம் டியூரேஷன் வச்சு போட்டிருந்தோம்னா, அந்த டைம் கம்ப்ளீட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்டும் கம்ப்ளீட் ஆகிடும். இது ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட், இப்போ ஃபிஃப்த் ஒன், டிஸ்சார்ஜ் பை ஆபரேஷன் ஆஃப் லா. அப்படி கூட ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகும். அது என்ன சார்னா,
இப்போ ஒரு ஆஃபரர் அக்செப்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, அதுல என்ன அந்த கான்ட்ராக்ட்ல அவங்க செய்யறோம்னு சொல்லியிருக்காங்களோ அதுல ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்துறது. அது எப்படின்னா, ஒருத்தவர் தன்னோட ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடுறேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காரு, இந்த ரேட் பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அவர் ஒரு திடீர்னு வந்து அந்த ஆஃபரர், இல்ல சார் அந்த ப்ராப்பர்ட்டி நான் கொடுக்குற மாதிரி இல்ல, அது என்னோட சன் வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் அது விக்கிற மாதிரி இல்ல. இப்ப இந்த இடத்துல சன் வேணான்னு சொன்னாரு, நான் விக்கிற மாதிரி இல்லைன்றதுலாம் அந்த இடத்துல பேச்சு கிடையாது. ஆக மொத்தம் அவர் சொன்ன அந்த அக்ரி பண்ண விஷயத்த செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இல்லட்டினா அவர் வேற ஒண்ணு சொல்றாரு, இல்லட்டினா என் சன் இந்த ரேட்டு வந்தா கொடுக்க சொல்லிருக்காரு சார். அப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு ரேட் போட்டிருக்கோம் 10 lakhs சொல்லி அதுல எழுதிருக்கோம்னா, இப்ப அவர் சொல்ற 15 lakhs வந்தா கொடுத்துட சொல்றாருன்னா, அப்ப ஆல்டரேஷன் நடக்குது ஏதோ. அது மாதிரி அந்த மெட்டீரியல் ஆல்டரேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பழைய கான்ட்ராக்ட் டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க புதுசா ஏதாவது அக்ரி பண்ணிக்கிறாங்க, ஓகே சார் 15 நான் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு அவர் சொன்னார்னா, அகெயின் தேர் ஸ்டார்டிங் வித் நியூ கான்ட்ராக்ட். அப்ப பழைய கான்ட்ராக்ட் கண்டிப்பா முடிஞ்சு போகுது. அப்ப அது மாதிரி அந்த ஆல்டரேஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் கேட்கறது, இல்ல சார் நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த வருஷம் தரணே, இல்ல அடுத்த பீரியட்ல தரணே, இல்ல இந்த ரேட்டு மாத்தி தரணே, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆயிடும். அது வேற ஏதாவது அக்ரி பண்ணாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் வித் நியூ கான்ட்ராக்ட், அதான் டிஸ்சார்ஜ் பை ஆபரேஷன் ஆஃப் லா. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுதான் ரொம்ப நெகட்டிவான விஷயம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஒரு நபரு வாலண்டியராகவே அந்த கான்ட்ராக்டை புறக்கணிக்கிறது. எப்படின்னா நான் செய்யறேன்னு சொன்னதை செய்யாம போயிடுறது, இல்லை என்ன ஒரு விதமா ஏமாத்துறது அப்படின்னு கூட சொல்லலாம். நான் எல்லாம் அக்ரி பண்ணி நான் எல்லாமே பே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், ஆனா அவர் கொண்டு வந்து அவர் கொடுக்க வேண்டிய ப்ராடக்ட் என்கிட்ட கொடுக்கல சார், அப்ப அவரு என்ன ஏமாத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரீச் பண்றாரு, அது பேர் தான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஆட்டோமேட்டிக்காவே நான் அதுக்குண்டான லீகல் ஸ்டெப்ஸ் எடுப்பேன் இல்லையா, என்ன நான் இது மாதிரி பே பண்ணி எனக்கு வர வேண்டியது வரலன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணணும் அதை பண்ணுவேன். அப்பதான் அப்ப அந்த கான்ட்ராக்ட் முறியுது, முடிஞ்சு போகுது. எது எப்படின்னா யாரோ ஒருத்தவர் ஃபெயில்ஸ் டு டூ, அவர் அதை செய்யணும்னு சொல்லிட்டு செய்யாம விட்டுருக்காரு. அப்படி பண்ணா அது பேரு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்சார்ஜ் பை பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் முடிவு வருது, ஏன்னா ஒருத்தவர் முறிச்சிடுறாரு. எப்படி முறிச்சிடுறாரு, அவர் செய்யறேன்னு சொன்னதை செய்யாம விட்டுடுறாரு, அது பேர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துச்சுன்னா, ஒரு கான்ட்ராக்ட் பிரீச் ஆகி முடிஞ்சதுன்னா அதுக்கு ரெமடியல் மெஷர்ஸ் இருக்குது. அது சட்டப்படி நம்ம என்னென்னலாம் அதுக்கு பெனிஃபிட்டை நம்ம போய் எடுக்கலாம், நம்ம என்னென்னா டேமேஜ் கிளைம் பண்ணலாம், நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போகிறோம். இது இன்னொரு க்வெஸ்டினா மாறப்போகுது, இது அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த கான்ட்ராக்ட் எப்படி முடிவடையுது அப்படின்றத பத்தி பேசுறது தான் டிஸ்சார்ஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். மொத்தம் சிக்ஸ் வேவ்ஸ் வழியா அது முடியலாம். சிக்ஸ் மாடல் இருக்குது, இல்ல சிக்ஸ் மோட் இருக்குது, எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது எஜுகேஷன் பேஸ்டு வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.